முடியுமாடா? ஹாய் கைஸ், நான் உங்கள் பி. இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்னடா பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோ நாள் தான் கேமை விளையாண்டுட்டு சும்மா டாப் பண்ணிட்டு கிடப்பீங்க. நீங்கள் விளையாடுறத வந்து பார்த்திங்கன்னா, யூஸ்ஃபுல்லாக விளையாடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு டோர்னமெண்ட் ஆப் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லுதேன் ஓகேங்களா. அது மூலிமா உங்களால் ரியல் மணி வந்து பார்த்திங்கன்னா ஏர்ன் பண்ணிக்கிட முடியும். ரொம்பவே ஈஸி, ஃப்ரீ என்ட்ரி ஃபீஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஓகேங்களா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். இதேமாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும், அது இதுன்னு பார்த்திங்கன்னா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லுக்கான ஆள் அப்படின்னு போட்டு வச்சுக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்துடும், அண்ட் ஃபாலோ பண்ணாதான் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப் பற்றி நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கலாம். கீழே வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கோம் ஓகேங்களா. கேமர் ஜோன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஆப்பை பற்றி தான் பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். இது மூலிமா நீங்கள் நிறைய டோர்னமெண்ட்ஸ் டெய்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, டெய்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு ஒவ்வொரு தடவை வந்து பார்த்திங்கன்னா மேட்சஸ் வந்து பார்த்திங்கன்னா நடந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ இது ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி தான் பார்த்திங்கன்னா ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா இருக்கும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் உங்களை வந்து பார்த்திங்கன்னா லாகின் பண்ண சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லாகின் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சைன் அப் பண்ணிருக்கணும். சைன் அப் பண்ணால் தான் பார்த்திங்கன்னா உங்களால் வந்து பார்த்திங்கன்னா லாகின் பண்ண முடியும் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு லாகின் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கேட்கும், அதை வந்து பார்த்திங்கன்னா நெக்லெக்ட் பண்ணிடுங்க. அதாவது கீழே வந்து பார்த்திங்கன்னா சைன் அப் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அதை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்துக்கோங்க. இதில் நீங்கள் உங்கள் ஃபோன் நம்பரு அது இதுன்னு போட்டு நீங்கள் பண்ணணும்னாலும் பண்ணலாம். இல்லை உங்கள்கிட்ட கூகுள் ஐடி இருந்ததுன்னா அதை தொட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்துக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பர் ஆட் பண்ண சொல்லும், அண்ட் அதெல்லாம் பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோ கோட் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லும். இதை வந்து பார்த்திங்கன்னா கொடுங்க, நான் கீழே என்னோடய ப்ரொமோ கோடை காமிக்க கொடுத்தா தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கேமை விளையாடுறதுக்கான போனஸ் மணி வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் ஓகேங்களா. இஷ்டம் இருக்கிறவங்க கொடுங்க, இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரீ ஃபீஸை வச்சு பார்த்திங்கன்னா விளையாண்டுக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்து ஓடிபி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மல் ஃப்ரீ ஃபயர் அந்த ஃபுல் மேப் விளையாடலாம், கிளாசிக் அந்த இது மாதிரி கூட விளையாடலாம். பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் கோட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரெண்டு மேட்சுமே சாரி ரெண்டு மேப்புமே பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா விளையாண்டுக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து அதாவது கிளாசிக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு மூணு மேட்சஸ் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது. கிளாஸ் கோட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கிடும், ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிளாசிக்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து போய் பார்த்துடலாம் ஓகேங்களா. என்னது இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கிளாசிக்கில் வந்து பார்த்திங்கன்னா போய் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம கிளாசிக்கில் வந்து பார்த்திங்கன்னா போயாச்சு. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நடக்கும் ஓகேங்களா. மூணு மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா மேலே ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும், என்ட்ரி ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். கடைசியில் உள்ளது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக தான் இருக்கும் ஓகேங்களா. நீங்கள் ரெண்டு ரூபா கொடுத்து சேர்ந்து ஒரு போய் அடிச்சாலே வந்து பார்த்திங்கன்னா போதும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 110 ரூபா பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிது. டேரெக்டாகவும் பார்த்திங்கன்னா நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம், ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா தெரியாததுனால எல்லாம் பார்த்திங்கன்னா பாட்டாக தான் பார்த்திங்கன்னா வரப்போகுது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ப்ளே பண்ணி ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா எடுத்துடலாம். நீங்கள் வந்து ரொம்ப பெரிய பிளேயராக இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவசியமே இல்லை ஓகேங்களா. ஆனால் கிளாஸ் கோடுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட வரும். ஏன் கேட்டிங்கன்னா கிளாஸ் கோடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜஸ்ட் போய் அடிக்கிறது ரொம்ப ஈஸி, அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். நீங்கள் கிளாஸ் கோடு விளையாடுறதோட கிளாசிக் விளையாண்டா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. உங்களுக்கு ரொம்பவே பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணிடலாம் கிளாஸ் கோடு. ஸோ நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாசிக் மேட்ச் அதாவது ஃப்ரீ என்ட்ரி கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணிக்கிறேன். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஒரு 10 செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிட்டு திருப்பி அதே வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி உள்ளே போனேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகும். அது முன்னாடி இந்த யூசர் நேம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கேட்கும், அது நீங்கள் கேமில் என்ன பேர் வச்சுருக்கீங்களோ அதே மாதிரி சும்மா வந்து பார்த்திங்கன்னா அடிச்சு வச்சுக்கோங்க. இப்போ நான் கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஜாயிண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு அதை நான் ஒரு 10 செகண்ட் பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா ஜாயிண்ட்டை தொட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போயிடும் ஓகேங்களா. ஸோ ரூம் ஐடியும் பாஸ்வேர்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷமோ 3 நிமிஷமோ கழித்து வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ரூம் ஐடி பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். நம்ம அதை போட்டு அதை உள்ளே போனதுக்கப்புறம் நம்ம நார்மல் கேம் இருக்குது பார்த்திங்களா அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கஸ்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா போய்க்குவாங்க. கஸ்டமில் போய் பார்த்திங்கன்னா அந்த ரூம் ஐடி ரூம் பாஸ்வேர்டு அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதை கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு டோர்னமெண்ட் மாதிரி நடக்கும். அதில் வின் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் கன்க்ராச்சுலேஷன் யூ ஒன் த மேட்ச் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த 110 ரூபா வாலெட்டில் பார்த்திங்கன்னா ஆட் ஆயிரும் ஓகேங்களா. ஸோ இப்படியே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக தான் பார்த்திங்கன்னா மேட்சஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்க போகுது. 110 ரூபானா எவ்வளோ ரூபா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100 ரூபா ஓகேங்களா. 110 ரூபானா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா பார்த்திங்கன்னா கையில் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். இப்படி ஒரு மேட்ச் நீங்கள் வின் பண்ணிட்டாலே பார்த்திங்கன்னா இவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கி. ஆனால் ஃப்ரீ என்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா கில்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா துட்டு குறைய தான். இப்போ நீங்கள் 110 ரூபா எடுத்துருவீங்களா, இதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மேட்ச் போனீங்கன்னா ஒரு கில்லுக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா கிடைக்கும். நீங்கள் பூயை அடிச்சிட்டாலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 200-300 ரூபா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக அந்த ஆப்பை யூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா வித்ட்ரா அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று இருக்கும், சாரி ரெடி மணி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ
நீங்கள் ஜெயிச்சு அதில் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா வின்னிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற இதில் வந்து பார்த்திங்கன்னா மணி வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் பேடிஎம் இல்லை யூபிஐ ஐடி வச்சு வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம். ரொம்பவே பார்த்திங்கன்னா சிம்பிள் ஓகேங்களா. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த ஆப் தெரியாது, திருப்பி திருப்பி பார்த்திங்கன்னா சொல்லுதான் நிறைய பேருக்கு தெரியாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா மேட்சஸ் வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணிடலாம். மறக்காம பார்த்திங்கன்னா இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. ஸோ ஏன் நான் ப்ரொமோ கோடு போட சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் போட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தருவாங்க. அந்த 10 காயின்ஸ் வச்சு நீங்கள் இந்த ஃப்ரீ என்ட்ரி விளையாடுறதுக்கு அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா அந்த 10 காயின்ஸ் வச்சு அந்த 300 ஒன்று இருந்தது பார்த்திங்கன்னா அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விளையாண்டு ஃபஸ்ட்டு மேட்சே வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 300 பார்த்திங்கன்னா கிடச்சிரும் ஓகேங்களா. ஸோ இது ரொம்ப பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம பார்த்திங்கன்னா அந்த ப்ரோமோ எல்லாத்தையும் போட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா லாகின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விளையாண்டு வின் பண்ணுங்க ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி அப்டேட் செஞ்சிக்கிறா மறக்காம பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்துங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லுக்கான ஆல் அப்படின்னு போட்டுக்கோங்க. இதே மாதிரி நல்ல அப்டேட் செஞ்சுக்கிறேன். ஸ்டே டியூன்ட் இருங்க. லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Fill them with your success, bury them with your smile.